வறுவல் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே மட்டனை கழுகிட்டேன். கழுகி இஞ்சி பூண்டு அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வச்சுக்கிறேன்னு. அப்போ தான் அது மட்டன் நல்லா வேகும். தயிர் வெறும் மிளகு தான் கொடுத்துருக்குறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி டவுன் மண்டலம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஊற வச்சுருக்குறேன். முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக நல்லா வேகும். அந்த இது பொறிச்சு எடுக்கையில் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம மட்டனை இதில் போடணும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சதுனால தண்ணி ஊற்றணும் வேக இல்லை. கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றி சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா கிரேவியும் அதை பொறிச்சு எடுக்கிறாப்புல நல்லா சிக்காக வளரும். எண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். இப்போ அப்படியே பொறிஞ்சு அப்படியே வறுவல் மாதிரி நம்ம அல்ராப்பில் வந்துடும். இப்போ நம்ம சிம்மிலே வச்சிடணும். அப்போ தான் நல்லா பொறி நல்லா மட்டன் பொறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் வறுவல் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.